ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. நாம வந்து நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக பேசுகிறோம், பாவர்கள் சிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற கொடுங்கொன்மைக்கு எதிராக பேசுகிறோம். அப்படி பேசுனதால வந்து வழக்கு போடுறாங்க. உண்மையிலே வழக்கு போனோம்னா நீங்கள் அப்பயே வழக்கு தொடுத்துக்கலாம், டிசம்பர் 6-னா டிசம்பர்லேயே போட்டுக்கலாம். யார் புகார் கொடுத்தா காமிக்க ஓடுது அப்படின்னு பார்த்தா, ரேணுகாதேவின்னு ஒரு காவல் ஆய்வாளர், அவங்க வந்து புகார் கொடுத்து, அதாவது காவல்துறையினரே புகார் கொடுத்து காவல்துறையினர் வழக்காக வந்து பதிவு பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு சவால் விடுறேன், நீ என் மேலே வழக்கை போடு, தூக்கி உள்ளே போடு, இல்லை குண்டை சடத்தை பார்த்து என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் நான் பேசினதில் என்ன தவறாக பேசினேன்? இப்போ நான் பேசி 4 மாதம் காலம் ஆயிடுச்சு. இந்த 4 மாத காலத்தில் உக்கடம் என்ன பற்றி இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? இங்கே உண்மையிலே திமுக ஆட்சி அதிகாரம் வந்து நல்லாட்சியை கொடுத்துருக்கோம்னா ஈரோடு கிழக்கில் வந்து பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து ஏன் நீ வந்து வா கேட்குற? இன்னும் நல்லாட்சியை கொடுத்துட்டியே. இந்த கொள்கை கோட்பாடு அண்ணா பெரியார் சமூக நீதி விடியல் திராவிட மாடல் எல்லாம் வெளிப்புற தோட்டத்துக்கு போடக்கூடிய ஒரு வேடம் தானே ஒழிய எந்த கோட்பாடும் கிடையாது. கருணாநிதி குறித்து, பெரியார் குறித்து, அண்ணா குறித்து மிக கொச்சையாக பேசினார். யாரு? கெச்சராஜா. அந்த கெச்சராஜா மேல வழக்கு தொடுக்க துப்பு இருக்கா? இந்த ஆட்சி முழுவதுமாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க மற்றவங்க எல்லாம் சங்கி சங்கி பாஜக பிடிஎம் நாங்க உண்மையான சங்கியே ஸ்டாலின் தான். தொடர்ந்து திமுக வந்து பாஜகவுக்கு வந்து எதிர்ப்பு காட்டிட்டு தானே? எந்த விதத்தில்? அவங்களுடைய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சில செயல்திட்டங்களுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. மத்திய அரசு திட்டம் என்ன? நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, பரந்துருவ மாநிலையம், 8 வழிச்சாலை, பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு. ஆனால் டெல்லி போனால் இதே பாஜக பாஜக என்ன சொல்லுவாங்க? டிஆர் பாடு சொல்கிறார், ஸ்வீட் நிமிஷங்கிறது. 17 மசோதாக்கள் நிறைவேற்றிட்டாங்க. 17 மசோதாக்கள், 2 மசோதா என்ன தெரியுது? இது 15 மசோதா எதுவுமே இல்லை. எதுவும் வாதங்கள் எடுத்து தர்க்கங்களுக்கு உட்படுத்தலை. அதில் ஒன்று தான் 12 மணி நேரம் வேலை, அதில் ஒன்று தான் நீர்நிலைகளை வந்து தனியாருக்கு கொடுக்கறது. இவங்களா பாஜக இருக்க போகிறாங்க? இவங்களா ஆரியத்தை இருக்க போகிறாங்க? இந்து இல்லை அப்படின்னு நாம் தமிழகம் சொல்லுங்க. ஒரே ஒரு மசோதா மட்டும் திமுக, நான் இந்து இல்லைன்னு அண்ணா சொன்னாருங்க, பெரியார் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஃபோர்த் ஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். பெரிதும் பெருதிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை செயலாளர் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியில் டிசம்பர் 6ஆம் தேதி கடந்த ஆண்டு வந்து நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருந்தீங்க. அது வந்து எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன். அந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த விஷயத்தை குறித்து, அந்த இடிப்பு நாள் குறித்து பேசியிருந்தீங்க. ஆனால் இப்போது வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 வழக்கு வந்து உங்கள் மீது பதியப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தேச நல்லிணக்கத்திற்கு விரோதமாக பேசியதற்கு காரணமாக உங்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக என்ன விஷயத்துக்காக அந்த ஒரு பாயிண்ட் அவுட்டை அந்த கூட்டத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க? ஏன் இந்த வழக்கு உங்கள் மேலே பாய்ந்து? ஏன் என் மேலே வழக்கு அப்படின்னா, அது அப்பட்டமான என்ன சொல்கிறது, பழி வாங்கணும், தூக்கி உள்ளே போடணும், அதான் நோக்கமாக இருக்கும். வேறு என்ன நோக்கமாக இருக்க போகுது? இது டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பை கண்டிச்சு எஸ்டிபி நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தான் அது. அதில் கலந்துக்கிட்டு பேசினேன். மாநிலம் முழுக்க நாம் தமிழக கட்சி சேர்ந்த பேச்சாளர்கள் நிர்வாகிகள்லாம் அங்கங்கே கலந்துக்கிட்டு நம்ம பாபர் மசூதி இடிப்புக்கு எதிரான கண்டனங்களை பதிவு பண்ணாங்க. அந்த வகையில் நான் கோயம்புத்தூரில் கலந்துக்கிட்டு நான் பதிவு பண்ணேன். அதில் அதில் வந்து முழுக்க முழுக்க பேசினது எல்லாமே பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களோட கொடுங்கோன்மை, அவங்க ஆட்சி நிர்வாகம், இந்த பாபர் மசூதியை எப்படி இடித்தாங்க, ராமர் கோவில் வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் முழுமையாக, இஸ்லாமிய சிறுவாசியில் விடுதலை இதைத்தான் முழுமையாக பேசியிருந்தேன். மற்றபடி அதில் வந்து சமூகத்தை பிளக்கிற வகையிலையோ, இல்லை 2 பிரிவுக்கிடையே மோதல உருவாக்குற வகையிலோ, இல்லை வந்து தேச ஒருமைப்பாட்டு குந்தம் வைக்கிற வகையிலோ எதுவுமே பேசலை. அப்படி பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம அதையான் பேசணும். நாம் வந்து நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக பேசுகிறோம், பாபர்கள் சிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற கொடுங்கொன்மைக்கு எதிராக பேசுகிறோம். அப்படி பேசுனதால வந்து வழக்கு போடுறாங்க. உண்மையிலே வழக்கு போனோம்னா நீங்கள் அப்பயே வழக்கு தொடுத்துக்கலாம், டிசம்பர் 6-னா டிசம்பர்லேயே போட்டுக்கலாம். இப்போ 4 மாத காலம் கழித்து ஏன் வழக்கு போடுறாங்க அப்படின்னா, அது யார் புகார் கொடுத்தா? ஒருவேளை ஆர்எஸ்காரங்க பாஜகாரங்க புகார் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா, அப்படி யாரும் புகார் கொடுக்கல. யார் புகார் கொடுக்க காமிக்க ஓடுது அப்படின்னு பார்த்தா, ரேணுகாதேவின்னு ஒரு காவல் ஆய்வாளர், அவங்க வந்து புகார் கொடுத்து, அதாவது காவல்துறையினரே புகார் கொடுத்து காவல்துறையை வழக்காக வந்து பதிவு பண்ணுறாங்க அங்கே லோக்கல். ஆமாம். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ரேணுகாதேவிக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடோ, அவங்களுக்கு ஒரு அரசியல் நுணுக்கமும் இருக்கப்படுதில்லை. அது யார் அப்படின்னா, அரசு அரசாங்கம் அரசாங்கம் வழக்குப்பட சொல்லுது, அதனால் வழக்க போடுறாங்க, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி என்ன நோக்கம் இருக்குது? இப்போ நான் ஒரே ஒரு சவால் விடுறேன், நீ என் மேலே வழக்கை போடு, தூக்கி உள்ளே போடு, இல்லை குண்டை சடத்தை பார்த்து என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் நான் பேசினதில் என்ன தவறாக பேசினேன்?
ரெண்டு பிரிவுக்கு இடையே மோதலை உருவாக்குற வகையில் என்ன பேசினேன், இந்த தேச ஒருமைப்பாட்டுக்கிறதுனா குந்தகம் விளைவிக்கிற வகையில் என்ன பேசினேன். இப்போ நான் பேசி 4 மாதம் காலம் ஆயிடுச்சு. இந்த 4 மாத காலத்தில் உக்கடம் என்ன பற்றி அறிஞ்சிச்சா, என்ன நடந்துச்சு, அங்கே வானூதியெல்லாம் பறக்காமல் நின்றுச்சா, இல்லை பேருந்து புறா பேருந்தத்தில் புறா பேருந்து புறா போகாமல் நின்றுச்சா, இல்லை மக்கள் புறா கலவரத்தை எடுத்து போகிறாங்க, என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. 4 மாத காலம் ஆகி போச்சு. அப்போ ஏதாவது உள்ள வழக்க போடணும் உள்ள தள்ளுங்கிற நோக்கத்தோடு, அப்பட்டமான பழிவாங்கிற நோக்கோடு இந்த வேலை நடக்குது. இது எதுக்குன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தை யாரும் விமர்சித்து பேசக்கூடாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் இந்த ஆட்சி அதிகாரத்தோட குறைகளை குற்றங்களை யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசினா அடக்குமுறை ஒடுக்குமுறையை பாய்ச்சுங்கிறதா அவங்க சொல்கிறாங்க. நான் ஒன்றில் தெளிவாக இருக்கேன், பொது வாழ்க்கையை வந்துட்டோம்னா அவதூறுகள் அடக்குமுறைகள் இதை தவிர்க்கவே முடியாது. அதனால் எல்லாவற்றையும் தாங்குகிற நெஞ்சுரம் எதிர்த்து நிற்கிற துணிவு வேணும். நான் துணிவோடு நிற்கிறேன். இந்த வழக்கு வந்தால் வழக்கு இல்லை, நீ சிறையில் தூக்கி கோயம்புத்தூர் சிறையில் கூட போடு, நான் போயிட்டு வர தரா இருக்கு. நீ குண்ட சட்டத்தை பாய்ச்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அந்த உளவிலாம் தரா தான் இருக்குது. அதனால் இது இதுக்கு அஞ்சிக்கிட்டு இதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க போகிறது இல்லை. இது அப்பட்டமான பழிவாங்கும் போக்கு. இன்றைக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரம் திமிரில் என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிலில் போட்டால் எத்தனை நாள் உள்ள வைப்பீங்க? குண்ட சட்டம் பாய்ச்சா கூட வச்சா கூட, குண்ட சட்டம் வச்சா கூட மிஞ்சி மிஞ்சி போனால் 6 மாதம் உள்ள வந்துடலாம். அப்போ வெளில வந்த பிறகு இருக்குல்ல, வந்த பிறகு பேசுவோம்ல. இப்போ என்ன, ஒரு ஆள் நீங்கள் சிறைப்படுத்திடலாம், லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கானே, அவன் அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புவானே. நீங்கள் உண்மையிலே திமுக ஆட்சி அதிகாரம் வந்து நல்லாட்சியை கொடுத்துருக்கோம்னா, ஈரோடு கிழக்கில் வந்து பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து ஏன் நீ வந்து வா கேட்குற, இன்னும் நல்லாட்சியை கொடுத்துட்டியே, நல்லாட்சியின் பயனை அனுபவித்த மக்கள் இந்த நல்லாட்சி தொடரட்டும்னு சொல்லி ஓட்ட போட்டுவானே. ஏன்னா இங்கே நடப்பது கொடுமையான காட்டாட்சி, கொடுங்கோன்மை ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுவெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சத்தம் சத்தத்தோடு நடந்ததெல்லாம் சத்தம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பல பத்திரிகையாளர்கள் போர்வையில் திமுக காப்பாற்றி கொண்டிருக்காங்க. அப்போ நாம் திமுக அம்பலப்படுத்துகிறோம், முழுவதுமாக அம்பலப்பட்டு நிற்குது. அதனால் காழ்ப்புணர்ச்சி வன்மம் வழக்கு தொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வழக்கு தொடுத்தா தொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, சரிப்படுத்தா படுத்துட்டோம், வர்றதை பார்த்துக்குவோம். இப்போ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இரு பிரிவினருக்கு இடையே ஒரு மோதல் போக்கை வந்து ஏற்படுத்தும் வகையில் பேசினதாக தான் உங்கள் மீது வழக்கு, அதை தான் அண்டர்லைன் பண்ணி அந்த எஃப்ஐஆராக பதியப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல கூட்டங்களில் இது மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, ஏன் குறிப்பிட்டு டிசம்பர் 6 பாபர் மசூதி வழக்கு குறித்து பேசும்போது அதன் மீது மட்டும் தனியாக பதவி பண்ணியிருக்காங்க? என்ன நோக்கம் தெரியல. இவங்க திமுகவுக்கு எந்த கொள்கை, எந்த கோட்பாடு, எந்த சித்தாந்தம் எதுவுமே கிடையாது. திமுகவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கொள்கை கோட்பாடு, அண்ணா, பெரியார், சமூக நீதி, விடியல், திராவிட மாடல் எல்லாம் வெளிப்புற தோட்டத்துக்கு போடக்கூடிய ஒரு வேடம் தானே உடைய, எந்த கோட்பாடும் கிடையாது. அவங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குடும்பம் ஆளுகை செய்யணும், கருணாநிதி குடும்பம் கொள்ளையடிக்கணும், கருணாநிதி குடும்பம் அராஜகம் பண்ணணும். கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, நாளை இன்படுத்தி வருவார். ஏன்னா அந்த கட்சி என்பது குடும்பத்துக்கான கட்சி. அவங்களோட பிழைகளை, தவறுகளை, குற்றங்களை, குறைகளை மறைப்பதற்காக கொஞ்சம் அண்ணா, கொஞ்சம் பெரியார், கொஞ்சம் சமூக நீதி, கொஞ்சம் விடியல்னு பல முலாம்களை பூசி அதை மறப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு எந்த நோக்கம் கிடையாது. அங்கே பேசப்பட்ட கருத்து நியாயமான கருத்து தானே, பாபர் மசூதி இடிப்பு கணித்தான பேசியிருக்காரு, அப்போ எந்த வகையில் வழக்கு போட முடியும் அப்படிங்கிற அந்த தர்க்க நியாயம்லாம் திமுகட்ட கிடையாது. அவங்களுக்கு பழி வாங்கணும். இன்னும் சொல்ல போனால், சார்ஜ் பொண்ணையாக கைது பண்ணாங்க. சார்ஜ் பொண்ணையா எந்த கூட்டத்தை பேசினாரு? ஸ்டோன் சுவாமி. யார்? எண்ணெய்யாவோட கை செய்யப்பட்டு, எண்ணெய்யாவோட கை செய்யப்பட்டு ஒரு உறிஞ்சு குழாய் கொடுங்க, கை நடுக்கம் இருக்குது, தமிழர்லேருந்து தண்ணி எடுத்து குடிக்க முடியல அப்படின்னு உறிஞ்சு குழாய் கிட்டத்துக்கு 45 அவகாசம் கிடச்சி எண்ணெயே அன்னைக்கு. அந்த ஸ்டோன் சுவாமி சிறைக்குள்ளே வதைப்பட்டு இறந்து போகிறார். அந்த ஸ்டோன் சுவாமி மத்திய அரசால் கொலை செய்யப்பட்டவர் தான். அந்த ஸ்டோன் சுவாமி நினைவந்தர் கூட்டத்தில் தான் சார்ஜ் பொண்ணையாக பேசுறது கைது பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளவு திராணி இருக்குது, ஐயா ஸ்டாலின்களுக்கு முதுகெலும்பு இருக்குது அப்படின்னா, என் மீது வழக்க பாட்டு பாச்சத்தில் காட்டுற வீரத்தை இந்த வீர ஆவேசத்தில் என்ன பண்ணணும்னா, கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழக வாசலில் கருணாநிதி குறித்து, பெரியார் குறித்து, அண்ணா குறித்து மிக கொச்சையாக பேசினார். யார்? கெச்சராஜா. அந்த கெச்சராஜா மேலே வழக்கு தொடுக்க துப்பு இருக்கா? சுபவீரபாண்டியன் சொல்கிறாரு, அறிவாலயத்து பிச்சைக்காரன்னு விமர்சிச்சிருக்காரு, அவர் மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு சுபவீரபாண்டியன் சொல்கிறாரு. ஜவாஹிர்லாம்னு சொல்கிறாரு, அவர் அவதூறுப்படுறாருனு. ஏன் வழக்கு போட முடியல? அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு வெளியிடுறாரு, சொத்துப்பட்டு வெளியிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே உரிமையில் வழக்கு தொடுக்குறீங்க. உரிமையில் அதாவது மான நஷ்ட வழக்கு போடுவோம், 100 இழப்பீடு கேட்பாங்க, 100 கோடி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் அந்த உரிமையை வழக்கு போகிறீங்க? நீங்கள் குற்ற வழக்கு போகணுதான், குற்ற நடவடிக்கை உட்படுத்த வேண்டியதானே. அண்ணன் சாட்டை துறைமுறை எப்படி கைது பண்ணீங்க? அவதூறு புறப்படான்னு சொல்லி அவரை கைது பண்ணி சிறைப்படுத்திங்க, அப்படி அண்ணாமலை கைது பண்ணி சிறைப்படுத்த வேண்டியதானே. அதுக்கு திராணி இருக்கா? அதுக்கு தெம்பு இருக்கா? ஒன்றுமில்லை. இல்லை, இந்த ஆட்சி முழுவதுமாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க மற்றவங்களெல்லாம் சங்கி பாஜகவோட பிடிஎம்னாங்க. உண்மையான சங்கியே ஸ்டாலின் தான், உண்மையான சங்கியே ஸ்டாலின் தான். தொடர்ந்து திமுக வந்து பாஜகவுக்கு வந்து எதிர்ப்பு காட்டிட்டு தானே? எந்த விதத்தில்?
அவங்கவுங்களுடைய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சில செயல்திட்டங்களுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. மத்திய அமைச்சர் எழுமுருகன் ஸ்டாலினை வைத்துக்கொண்டு நரேந்திர மோடியை வைத்துக்கொண்டு மேடையில் பேசினார். என்ன பேசினார்? மத்திய அரசின் திட்டங்களை மத்திய அரசோடு இணைந்து சீரும் சிறப்புமாக செயலாற்றி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. என்ன மத்திய அரசு திட்டம்? என்ன நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, பரந்துருவ விமான நிலையம், அப்புறம் வந்து அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம், எட்டு வழிச்சாலை, அந்த ஆதார் கார்டில் எல்லாத்தையும் நினைக்கிற கட்டாயம் நினைக்கிறோங்கிற அந்த முன்னெடுப்பு, இது எல்லாமே மத்திய அரசோட செயல் திட்டங்கள் தான், மத்திய அரசோட நோக்கம்தான். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடாதுங்கிறது பாஜகவோட முடிவு, பாஜகவோட கொள்கை முடிவு. அதை திமுக செயலாற்றி கொண்டிருக்கு. தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய யாரையும் தண்டிக்க கூடாது என்பது பாஜகவோட கொள்கை முடிவு. அதை திமுக செயலாற்றி கொண்டிருக்கு. எந்த விதத்தில் மாறுபடுது? அதிமுக ஆட்சி கடந்த நடந்த எல்லாத்தையும் இப்படி நடத்தி நடத்தி கொண்டிருக்காங்க. ஆர்எஸ்க்கு தமிழ்நாட்டில் வந்து பேரணி நடக்குது, தமிழ்நாட்டில் பேரணி நடக்குது. நீ இன்னும் சொல்லுங்களேன், தமிழ்நாட்டில் பிபிசி ஆவணப்படம், என்ன ஆவணப்படம்? மோடி அம்பலப்படுத்தக்கூடிய குஜராத் இனப்படுகொலை தொடர்பான ஆவணப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட்டு திமுக ஒளிவு பண்ணலை, பொதுவெளியில் திரையிட்டு ஒளிவு பண்ணவும் விடலை. ஆனால் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு போட்டி போட்டு வெளியே பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு கூட்டணி இருந்தப்போ 2019 கேரளாவில் ராகுல் காந்திக்கு எதிராக வயநாட்டில் வேலை செஞ்சது கம்யூனிஸ்ட்டு. அவ்வளவு வந்து எப்போதுமே சண்டை போட்டுக்கொடுக்குற காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டு போட்டி போட்டுக்கொண்டு பொது வெளியை வெளியே பண்ணி மோடியை அம்பலப்படுத்துனாங்க. இது எங்கே? கேரளாவில். அதே போல் மேற்கு வங்காளத்தில், அதே போல் டெல்லியில், அங்கே தெலுங்கானாவில் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து மோடியோட ஆவணப்படத்தை திரையிட்டு ஒளிவப்ப பண்ண துப்பு இல்லை. மோடியோட ஆவணப்படத்தில் தொழில் பண்ண முடியல. ஆனால் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பல்வேறு கோயிலுக்குள்ள பாஜகாரங்க ஆர்எஸ்காரங்க மோடி பங்கேற்ற தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வு, அரசு நிகழ்வு கிடையாது, தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வு, அதாவது காசி விஸ்வநாதர் ஆலய திறப்பு நினைக்கிறேன், அப்புறம் வந்து ஆதிசங்கர சிலை திறப்பு நினைக்கிறேன். ரெண்டு நிகழ்வு, ரெண்டு நிகழ்வையும் தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வை கோயிலுக்குள்ள இதே அரசோட அனுமதியோட கோயிலுக்குள்ள திரையிட்டு பாஜகாரங்க ஆர்எஸ்காரங்க ஒளிவு பண்ணாங்க. எப்படி சாத்தியமாச்சு? கேட்டால் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தா இந்திய அரசின் உத்தரவின் பேரில் அது செய்யப்பட்டுச்சுங்க. அதாவது மாநில தன்னாட்சின்னு பேசுகிற திமுக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையில் எப்படி இந்திய அரசு உத்தரவு போட முடியும்? அப்போ என்ன நடக்குதுங்க? அப்போ நீங்கள் பாஜகோட பணிஞ்சு போகிறீங்க, இணைஞ்சு போகிறீங்க. பாஜக எதிர்க்காது, இங்கே வந்து சொல்லுவாங்க பாசிஸ்ட பாஜக ஒழிக அப்படின்னு. ஆனால் டெல்லி போனால் இதே பாஜக என்ன சொல்லுவாங்க? டிஆர் பாட சொல்கிறார் ஸ்வீட் எனிமீஸ்ங்கிறது, ஸ்வீட் எனிமீஸ்னு. இங்கே வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டளை செங்கலில் பாருங்கள் அப்படின்னு உதயநிதி காமிப்பார். அங்கே போனால் டிஆர் பாட சொல்கிறாரு ஏன் நரேந்திர மோடியை மருத்துவக்கல்வி திறப்புக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டால் 12 மருத்துவக்கல்வியை வெள்ளி திட்டத்தில் வச்சு கொடுத்தது நரேந்திர மோடி தான், அவரை கூப்பிடாமல் யாரை கூப்பிட்றது? கேட்டவர் இவங்க தான், இவங்க தான் கேட்டாங்க. இவங்களுக்கு என்ன கோட்பாடுக்கு என்ன கொள்கை இருக்குது? சிஐஏவை நாங்கள் தான் எழுத்தோம் அப்படிங்கிறாரு யார்? உதயநிதி. சிஏயுக்குதாக அனைத்து கட்சி கூட்டம் டெல்லி நடத்தப்பட்ட போது சோனியாவின் தலைமையில் அந்த கூட்டத்தில் திமுக கலந்துக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ளாட்சி இடங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக சின்ன முரண், சின்ன மோதல். இந்த அற்ப மோதலுக்காக சிஏயுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தை கலந்துக்காமல் தவிர்த்துச்சு. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அறிக்கையில் சிஏஏ பற்றி குறிப்பிடலை. ஜவஹர்லால் போன்றவங்க அதிருப்தியை வெளிப்படுத்திய பிறகு திரும்ப சேர்க்கப்படுது. நுபுர் சர்மாவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? என்ன பேசினாங்க? இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களையும் கண்டனம், பல மாநிலங்களை கண்டனங்கள் குவியுது. நீங்கள் பார்க்கலாம், உத்தவ் தாக்கரே அன்னைக்கு உத்தவ் தாக்கரே ஆண்டார் மகாராஷ்டிராவை. உத்தவ் தாக்கரே வந்து சாவர்கரின் கடவுள்னு சொல்லக்கூடியவர், இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவம் ரத்தத்தில் ஊறி கிடக்குன்னு சொல்லக்கூடியவர். அந்த உத்தவ் தாக்கரே, அந்த உத்தவ் தாக்கரையோட அரசின் காவல்துறை வந்து வழக்கு போடுது, நுபுர் சர்மா மேலே வழக்கு போடுது, டெல்லிக்கு விரையுது. அதே போல் தெலுங்கானா வழக்கு போடுறாங்க, மேற்கு வங்காளத்தில் வழக்கு போடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வார்த்தையாவது ஏதாவது கண்ணம் தெரிவிச்சார் ஐயா ஸ்டாலின்? பக்கத்தில் கர்நாடகாவில் வந்து கிஜா பத்தி இருந்தப்போ வாய் திறந்தாரா? எதுவுமே இல்லையே. இப்போ இஸ்லாமிய சிறுவாசி விடுதலையே சாத்தியப்படுத்த திமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் இல்லையே. நீங்கள் பாருங்க, பாஜக அரசு வந்து எந்தவித தர்க்கங்களுக்கும் விவாதங்களுக்கும் உட்படுத்தாது பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றது பாராளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு. அதே போல் இங்கே இவங்க வந்து 17 மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்க. 17 மசோதாக்கள், 2 மசோதா என்ன தெரியுது? இது 15 மசோதா எதுவுமே இல்லை. எதுவும் வாதங்களுக்கு தர்க்கங்களுக்கு உட்படுத்தலை. அதில் ஒன்று தான் 12 வேலை, அதில் ஒன்று தான் நீர்நிலைகளை வந்து தனியாருக்கு கொடுக்குறது. அப்போ யா எங்கே போயிட்டு இருக்கு திமுக? பாஜகவோட முகமாக தான் திமுக இருக்குது. இவங்க எல்லாரும் சங்கி சங்கி வாங்க, ஆனால் உண்மையான சங்கி இவங்க தான். ஒரு திருட ஓடுறப்ப, தெருவில் ஓடுறப்ப ஓடுற திருடன் 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 திருடனும் திருடன் கத்திக்கிட்டு இருந்தா பார்க்குறவங்க யார் திருடன் கூட போகிறோம்? அதுபோல் உண்மையான சங்கியே திமுக தான், ஸ்டாலின் தான். ஆனால் இவங்க எல்லாரையும் பார்த்து சங்கி சங்கிங்கிறாங்க. அதனால் திமுக முகத்திரை கிழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சியோட இறுதி தருணத்தில் வர வேண்டிய அதிருப்தி திமுகவோட 23 மாத காலத்தையும் வந்துருச்சு, 2 ஆண்டு காலத்தையும் வந்துருச்சு. இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்குது. 3 ஆண்டு காலம் முடிகிறப்ப
ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதிம்பாங்கல்ல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் எடப்பாடி பழனிசாமின்னு மக்கள் நினைக்கிற நிலை உருவாகும். அந்த நிலையை உருவாக்காம விட மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ட்விட்டரில் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க, என்ன அப்படின்னா ஹேஷ்டாக் போட்டு ஒரு விஷயத்த ட்விட் பண்ணியிருந்தீங்க, டிஎம்கே ஒர்க்ஸ் ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படி பிஜேபிக்கான ஒர்க் பண்ணிட்டு தான் சொன்னேன், இவ்வளோ தான் சொன்னேன், எல்லாமே பிஜேபியோட செயல்திட்டங்கள், பிஜேபியோட கொள்கை கோட்பாடுகள். பிஜேபி வரவே தேவையில்லைங்க, தமிழ்நாட்டில் பிஜேபியே வரணும். பிஜேபி என்ன நினைக்கிறது, அண்ணாமலை வந்து திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே தானே இருக்கிறாரு. எது டிஎம்கே ஃபைல்ஸாக இருக்கு. அதாவது இங்கே பாருங்க, இங்கே வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வர தேவையில்லை, நீங்கள் ஏன் வந்துக்கிட்டு சாமி எஜமா அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வர தேவையில்லை, நீங்கள் வந்து என் கஷ்ட போகிறீங்க, நீங்கள் உத்தரவு கொடுத்து நாங்கள் நிறைவேற்றி முடிக்கிறோம் எங்கிற நிலமையில தான் திமுக இருக்குது. இந்த அண்ணாமலையோட வாட்ச் பில்லை கொடுங்க, இதெல்லாம் அற்பத்தனமாக அரசியலாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்கப்பட வேண்டியது என்னென்னா, அண்ணாமலையோட வாட்ச் பில் இல்லை, இங்கே தமிழக சட்டமன்றத்தில் போட்டாங்களோ ஏற்கனவே போட்டாங்களோ 15 அசம்பிளி பில்லு, அந்த அசம்பிளி பில்லுக்கு ஆளுநர் ஏன் ஒப்புதல் தரலை அப்படின்னு ஆளுநர் கேட்கணும், ஆளுநர் நெருக்கடி தரணும், ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அண்ணாமலையோட வாட்ச் பில்லு வாங்கி என்ன ஆகும் போது, மக்களுக்கு என்ன அடைய போகுது, அது லாபணி பாடுவதற்கு ஒரு ஊடக அரசியலுக்கு பயன்படுத்த முடிய மக்களுக்கு என்ன ஆகும் போது. அப்போ தமிழக சட்டசபையில் ஏற்கனவே போட்டாங்க பாருங்க மசோதா, அந்த மசோதா அந்த அசம்பிளி பில் அதற்கான ஒப்புதல் என்னாச்சுன்னு ஆளுநர் கேட்பாங்களா. தெலுங்கானா வந்து ஆளுநர் முறை இல்லாமல் தான் நிகழ்ச்சி தொடங்குது, அந்த குடியரசு தினம் நினைக்கிறேன், குடியரசு தினமோ என்னமோ நிகழ்ச்சி நடக்கிறப்ப நடத்துங்கிறப்ப நீதிமன்றம் உத்தரவு போடுது, நீதிமன்றம் நடத்துங்க அப்படின்னு, நடத்த முடியாதுன்னு தடலாடியாக மறுத்தார் சந்திரசேகர் ராவ். அந்த மாநிலத்துக்குள்ளே வந்து மோடி போனான்னா வெளில போயிடுறாரு, அவர் வெளில போயிடுறாரு. அந்த மாநில பாஜக தலைவரும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான பண்டி சஞ்சய் குமாரை ரெண்டு முறை கைது பண்ணுறாங்க, நான் படித்த வரைக்குமே ரெண்டு முறை கைது பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியலையே, அண்ணாமலை ஆறை விட்டு வேடிக்கை பார்க்குறது, பாஜக வளர விட்டு வேடிக்கை பார்க்குறது திமுக தானே. அப்போ எங்கே இருக்குது பாஜகவை வந்து திமுக எந்த காலத்தையும் இருக்காது, பாஜகவை கடந்த காலத்தை போற்றி கொண்டாடிய கட்சி இதே திமுக தான். பாபர் மசூதி இடித்த பிறகு தான் பாஜகவோடு திமுக கூட்டணி வச்சது. இன்னும் சொல்ல போனால் குஜராத்தில் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டு மோடி 2000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை கொன்ற போது அந்த கூட்டணி இருந்து குறைந்தபட்ச கண்டனத்தை கூட பதிவு செய்யாத கட்சி திமுக தான். அன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி இருந்த மம்தா பானர்ஜி சந்திரபாபு நாயுடு குறைந்தபட்சமான கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க கூட்டணி இருக்கிற போது கூட, ஆனால் குறைந்தபட்ச கண்டத்தை கூட பதிவு பண்ணாமல் அது அந்த மாநிலத்தோட உள் விவகாரம், நான் தலையிட முடியாது அப்படின்னு திருவாயம் வளர்ந்தவர் இந்த கருணாநிதி. மோடிக்கு எதிராக மசோதா பாராளுமன்றத்தை கொண்டு வந்த போது அந்த மசோதாவை தோற்கடிக்க வாக்கு செலுத்தியவர்கள் திமுகவை சேர்ந்த ஆ ராசா உள்ளிட்ட 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதற்கு பிரகார காலகட்டத்தில் மோடி யாத்திரை அப்படின்னு யாத்திரையை குஜராத்தில் நடத்தி, அதாவது தனது செல்வாக்கு போயிடுச்சு, தன் மீது கரை படிஞ்சு வச்சு, பழி விழுந்துருச்சு, அதை போக்குறதுக்கான யாத்திரை நடத்துகிறேன் அப்படின்னு மோடி யாத்திரை குஜராத் நடத்தினப்போ அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு தனது தார்மீக ஆதரவை வழங்குவதாக அறிவித்தது அன்னை திமுக. அன்னை கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவித்தது SS பழனிமாணிக்கம். இதெல்லாமே வரலாறு. RSS சமூக இயக்கம் ஒரு சமூக இயக்கம் தான், திராவிட கழகம் போல அப்படின்னு சொன்னவருக்கு கருணாநிதி, இதை நான் சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்தால் சொல்கிறம்பாங்க. RSS திராவிட கழகம் போல சமூக இயக்கம்னு சொல்லி அதுக்குதனாக திராவிட கழகமே ஒரு புத்தகம் போட்டிருக்கு, சமுதாயக்கமாக திராவிட சமுதாயக்கமாக RSS புத்தகமே போட்டிருக்கு, புத்தகமே இருக்குது. அவள் எல்லாமே அல்ல அக்கிரமங்களும் அநீதிகளும் அவங்க பண்ணிவிட்டு நீ நம்ம தள்ள போனால் சுமத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் எண்ணெயை மாநில தன்னாட்சிக்கு தானே இல்லையா, எண்ணெயை வந்து மாநிலங்களை ஆதரித்தது இதே திமுக. ஜிஎஸ்டி ஒற்றை கோட்பாடு, அதை மக்களவையில் ஆதரித்தது இதே திமுக. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்ங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அங்கே தீர்ப்புங்கிறது யாருக்கு, ஏதாவது ரெண்டு தீர்ப்பு, சிவில் விளக்கு ஒன்று, கிரிமினல் விளக்கு ஒன்று. அந்த சிவில் விளக்கில் நிலம் யாருக்கு சொந்தம் சொல்லாமே ஒழிய அதான் கேள்வி அங்கே தீர்ப்பு வழக்கை. ஆனால் நீதிமன்றம் ஒருபடி மேலே போய் நீ ராமர் கோயில் கட்டிக்கலாம்ங்குது, அது நீதிமன்றம் சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த ராமர் கோயில் கட்டிக்கலாம் தீர்ப்பு வந்துச்சுல, அந்த தீர்ப்பை வரவேற்றது இதே திமுக. ராமர் கோயில் கட்டிக்கொள்ள செஞ்சி மஸ்தான் நிதி கொடுத்தாரு, அதுக்கு பிறகு 14 பேருமே கொடுத்துருக்காங்க, சட்டமன்ற உறுப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் இப்படி இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், திமுகவை சேர்ந்த RS பாரதியை கே நிர்வாகத்தில் அந்த பொறுப்பாளர் சொல்கிறாங்க, மாநில இரண்டாம் கட்ட தலைவர் சொல்கிறாங்க, நாங்கள் ராமருக்கு தான் நாட்களில் எங்கள் தலைவர் பேரே ராமசாமிங்கிறாங்க, இவங்களாம் பாஜக இருக்க போகிறாங்க, இவங்களாம் ஆரியத்தை இருக்க போகிறாங்க, இந்து இல்லை அப்படின்னு நாம் தமிழகம் சொல்லுங்கள். ஒரே ஒரு முறை சொல்லட்டும் திமுக, நான் இந்து இல்லைன்னு, இந்துன்னு பதிவு பண்ணாத, இந்துன்னா சூத்துறேன் வேசி மக்களாக, இனி முறை சொல்லியில் தீர்க்கது இல்லை விடுதலை இல்லை அதை எழுதணும் அப்படின்னு RSS சொல்கிறார். ஒன்றே பாஜக இந்து ஒன்றே சங் பரிவார கூட்டம்லாம் இந்துக்களை கொச்சையப்படுத்திட்டாருன்னு ஒரு அவதூறு பரப்புது. பரப்புனா என்ன பண்ணணும், ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு முழுக்க திராவிட மாநில பயிற்சி கொடுத்த போடு, ஏன் இந்து இல்லை, தமிழர்கள் ஏன் இந்து இல்லை, திராவிட ஏன் இந்து இல்லை, மனுஷு மிருதி நம்மளை என்ன சொல்லுது, சூத்திரன் எப்படி ஆக்கப்பட்டோம், தமிழ்நாடு முழுக்க பயிற்சி கொடுத்த போடு, பயிற்சி கொடுத்த போட்டு அதில் எடுத்து சொல், மக்கள்கிட்ட எடுத்து சொல், அதை சொல்லாமல்
நாங்கள் இந்துக்கள் ஆனால் யார் இந்துக்கள்னு கேட்டார் ராஜீவ்காந்தி. திமுக பயிற்சி பாசறை நடத்திட்டு தானே இருக்காங்க. இந்து இல்லைன்னு சொல்லுவாங்களா? இந்து இல்லைன்னு சொல்லுவாங்களா? அண்ணா சொன்னாருங்க, பெரியார் சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னாரு அண்ணா. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பல மாறுபாடுகள். பெரியார் கருப்புடைனாரு, அண்ணா கருப்புடை அணிய மறுத்தார். பெரியார் வந்து தேர்தல் பாதை உத்தரவாதனாரு, அண்ணா தேர்தல் பாதைக்கு வந்தார். பெரியார் வந்து அந்த சுதந்திர நாளை வந்து கருப்பு நாள்னாரு, அண்ணா இனிமையான நாள்னாரு. இப்படி பல மாறுபாடுகள். அவர் பார்ப்பன அல்லாத அரசியல் முன் வச்சார், ஆனால் அண்ணா பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனைத்த ஒழிப்பம்னாரு. இப்படி பல மாறுபாடுகள். கடல் மறுப்பை கைவிட்ட அண்ணா எங்கேயும் இந்துன்னு சொல்லலை. கம்பராமணத்தையும் பெரியபுராணத்தையும் தீட்டு கொளுத்தணும், ஏன்னா ரெண்டுமே வந்து தமிழர்களை இந்துக்களாக மடமாற்றம் பண்ணுது, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னவர் அண்ணா. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் இந்துக்கள் ஆனால் யார் இந்துக்கள்னு கேட்குது திமுக. தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள்ங்குது. இதை போல வெக்கக்கட்டு அவலம் உண்டா? அப்போ இவங்க கோட்பாட்டு ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி இவங்க பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க, அதான் யதார்த்தம். அதனால் அம்பலப்பட்டு கொண்டு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசின ரெண்டு ஆடியோக்கள் வந்து வெளிவந்திருக்கு. அதை வெளியிட்டது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். இது எல்லாமே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்குலேருந்து பாரம்பரியம்லேருந்து பண்பாடுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு அரசியலை ஒரு அரசியல்வாதி அப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்ன மாதிரி அரசியல்? இந்த ஆடியோ வீடியோ அரசியல். ஆடியோ வீடியோ வெளியிடுறது வந்து புதுசாக நடக்குது தமிழ்நாட்டில். அன்னைக்கு 2G காலத்துலேயே வெளியிட்டாங்கல்ல, கனிமொழி பேசின டேப்பில் வெளியிட்டாங்கல்ல. வெளியிட்டதை விட அதை சொல்லப்பட்ட செய்தியை தான் பார்க்கணும். நான் அதை தான் பார்க்குறேன். இதில் வந்து அவர் வந்து மறுக்கிறார், நான் வர சொல்லலை, பிடிஆர் வர சொல்லலை மறுக்கிறது. ஆனால் உண்மை தானே, இங்கே கொள்ளடிக்காமல் இருக்காங்களா? திமுக கொள்ளடிக்காமல் இருக்குதா? கருணாநிதி குடும்பம் கொள்ளடிக்காமல் இருக்கா? ஸ்டாலின் குடும்பம் கொள்ளடிக்காமல் இருக்கா? அது நடந்துகிட்டு தான் இருக்குது, உலகத்துக்கே தெரியுமே. அதனால் வந்து கைப்புண்ணு கனடா எதுக்குங்கிறது என்பது போல். ஸோ இந்த வந்து அதாவது அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸு, இவங்களுக்கு இந்த அமைச்சருக்கு எவ்வளோ சொத்து, அந்த அமைச்சருக்கு அவருக்கு அவ்வளோ சொத்துங்கிறாரு. அதை வந்து மக்கள்கிட்ட தொடர விட நீங்கள் உங்கள்கிட்ட அமலாக்கத்தோடு இருக்குது, வருமான வரித்தோடு இருக்குது, அங்கே தான் பண்ணணும். இங்கே சொல்லி பயன் இல்லை. ஏன்னா கருணாநிதி குடும்பத்துக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு இந்த ஆண்ட்ராய்டு அலைவேஷன் இல்லாமல் 1100 ஒரு அலைவேஷன் இருந்துச்சு. அந்த காலத்தில் எஸ்எம்எஸ்ல இருந்துச்சு. தேர்தலில் போட்டியிடும் போதே அந்த அபிடேவிட்லயே சொத்து பட்டியெல்லாம் கொடுத்தானே. அதாவது ஸ்டாலினுக்கு சொந்தமாக கார் இல்லைங்கிறாரு, இப்போ சேராட்டில் போயிட்டுருக்காரு. சொல்கிறதானே, இது எல்லாத்தையும் மறப்பாங்க ஒழிப்பாங்க. அதனால் இது வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்குமான லாவணி அரசியல். பாஜக வந்து ஊழலை பேசுவதற்கான தாரிமையம் கொண்ட கட்சி இல்லை. பாஜக ஊழலை பேச எந்த தகுதியும் கிடையாது. அவங்க பல மாநிலங்கள் இந்தியாவில் ஆடுறாங்க. ஏதாவது ஒரு மாநிலத்தை ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, ஒழிச்சுன்னு சொல்லுவாங்களா? நிர்வாகம் வெளிப்படுத்தினோட எங்கு சொல்லுவாங்களா? மத்திய பிரதேசத்தில் போபம் ஊழல், போபம் வந்து பல ஆண்டுகளாக நடக்குது, பல ஆண்டுகளாக. அந்த மாநிலத்தோட நிர்வாக அமைப்பு இருக்கு பாருங்க, ஒட்டு மொத்தமாக எல்லாமே ஊழல் போராடி இருக்குது அந்த மாநிலத்தில். அதனால ஊழலை பற்றி பேசுவதற்கான எந்தவித தார்மீக தகுதியும் பாஜகவுக்கு கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. இவங்க லாவணி வர்றாங்க. பாஜக திமுகங்கிற இந்த மோதலாக இந்த களத்தை மாற்றங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து திமுக காட்டி பாஜக வளர்த்துடலாம், பாஜக காட்டி திமுக தன் தரப்பு தவறுகளை நியாயப்படுத்தலாம் நினைக்கிது. அதனால் ரெண்டு பேருக்கும் அந்த பிரதிபலன் இருக்குது. அதனால் வெளிப்புற தோட்டத்துக்கு வந்து இப்போ எம்ஜிஆரும் நம்பியாரும் நல்லா சண்டை போடுவாங்க படத்தில். ஆனால் ஐயோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா நிஜத்தில் பார்த்தா அவங்க நண்பர்களாக இருப்பாங்க, திரைக்கு சண்டை போடுவாங்க. அதுபோல் வெளிப்புற தோற்றத்துக்கு பாஜகவும் திமுக சண்டை போடுறது போல் தோணுதே ஒழிய உளமாற அவங்க சண்டையிடுத மாறாக இணக்கத்தோடு தான் இருக்காங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் எங்களுக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.